ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செய்யக்கூடிய ஓரியோ கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓரியோ கேக் வந்து ஓரியோ பிஸ்கெட்ஸை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு கேக். நீங்கள் செய்யக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஒரு 3 மெத்தட் தான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைஸ் ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் 2 இது கூட 1/4 கப் பால், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அது எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பால் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி 6-inch கேக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பட்டர் இருந்தால் பட்டரும் போட்டுக்கலாம். சும்மா அந்த பேனை வந்து கிரீஸ் பண்ணுறதுக்கு தான், இல்லைனா நீங்கள் நார்மல் அந்த பட்டர் ஷீட் பேக்கிங் ஷீட்டுன்னு விற்பாங்க அது கூட நீங்கள் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூட நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் போட்டு அதை டஸ்ட் பண்ணுறேன். உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா மைதா மாவு கூட போட்டு டஸ்ட் பண்ணலாம். கொக்கோ பவுடர் போட்டிங்கன்னா நீங்கள் பேக் பண்ணி அதை திருப்பி கவுக்கிறப்போ ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் ஃபார்ம் ஆகாது, அதுக்காக தான் கொக்கோ பவுடர் போடுறோம். இப்போது நல்லா வந்து எல்லாம் கோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் சேர்த்திக்கலாம். பேட்டரி சேர்த்துனோடனே இந்த மாதிரி ஒரு தடவை டேப் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாமே கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அதை நல்லா உப்பு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு தூள் உப்பு வந்து ஹீட் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு ஹீட் ஆனவொடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேக் பேனை உள்ள போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடிடுங்க. எனக்கு எக்ஸாக்டாக 20 மினிட்ஸ் ஆச்சு கேக் வேகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம விப்பிங் ரெடி பண்ணிடலாம். இது வந்து 1/4 கப் அளவுக்கு டெய்ரி ஃப்ரீ விப்பிங் க்ரீம் எடுத்துருக்குறேன். விப்பிங் க்ரீம் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக விப்பாகும். இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டரில் போட்டு நீங்கள் விப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கிடைக்கக்கூடிய அந்த மேனுவல் ஹேண்ட் பிளெண்டர் இருக்கும் இல்லையா, அதில் கூட பண்ணிக்கலாம். இது எலக்ட்ரிக்கல். ஸோ நல்லா விப் பண்ணிவிடுங்க. விப் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் விப் பண்ணுற மாதிரி இருக்கும். விப் பண்ணி நம்ம பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த விப் நீங்கள் எடுத்த உடனே அந்த க்ரீம் வந்து அப்படி பாயிண்டடாக நிற்கும், கொஞ்சம் கூட சாயாது, அப்படி பக்கா பாயிண்டடாக இருக்கும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் எப்படி பாயிண்டடாக இருக்குது பாருங்கள், வளையாது. ஸோ இந்த அளவுக்கு பாயிண்டடாக எடுக்கணும். இதுக்கப்புறம் இது கூட ஒரு 10 ஓரியோ பிஸ்கெட்டை அதே மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். பட் இதை ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஓரியோ ஃபீலிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது ஓரியோ பிஸ்கெட்டில் தான் பண்ணணும்னு இல்லை, எந்த க்ரீம் பிஸ்கெட்லேயும் இதே மாதிரி பண்ணலாம். அந்த க்ரீம் பிஸ்கெட்டுக்கு தக்கன ஃப்ளேவர் வரும். இப்போ வந்து இதை நம்ம லைட்டாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். திருப்பி நீங்கள் இதை விப் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் அந்த பீக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டலாக வச்சு நல்லா அந்த பிஸ்கெட்ஸ் வந்து க்ரீமோட நல்லா மிங்கிள் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு 4-5 ஃபோல்டே அது நல்லா மிங்கிள் ஆகிடும். ரொம்பவும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி பீட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டீப் கன்சிஸ்டன்சி மாறிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஸோ நம்மளோட ஃபில்லிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் பேனில் அந்த கேக் செம்மையாக வெந்துடுச்சு. ஒரு பாயிண்டட் நைஃபில் இந்த மாதிரி ஒரு ஸ்குவேரை வச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. அப்படி இருக்க கன்சிஸ்டன்சினா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் கேக் இந்த மாதிரி திருப்பி போடுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் அது ரெஸ்ட் டைம் கொடுங்க. ரெஸ்ட் டைம் கொடுத்து அது கம்ப்ளீட்டாக நீங்கள் கையை தொட்டால் அது சூடாகவே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சூடாக இல்லாதக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் வந்து கேக் வந்து பேனோடு ஒட்டாது. இப்போ வந்து நடுவில் வந்து ஒரு பெரிய நைஃப் வச்சு இந்த கேக்கை வந்து 2 நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து க்ரீம் ஃபில்லிங் போடுற உள்ளேயும் ஒரு லேயர் கொடுத்தா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பொறுமையாக கட் பண்ணுறப்போ ரொம்ப பொறுமையாக நல்ல பெரிய நைஃபாக வச்சு கட் பண்ணுங்கள். நீங்கள் கட் பண்ணுற நைஃப் வந்து உங்கள் கேக்கோட டயாமீட்டர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கேக் ஈவனாக வந்து கட் ஆகும். ஸோ பாருங்கள், ஈவனாக சூப்பராக வந்து கேக் கட் பண்ணிட்டோம்.
பர்ஃபெக்டாக இருக்குது கேக்கு. இப்போ பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் குளுக்கோஸ் இதில் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட குளுக்கோஸ் இல்லைன்னா பொடிச்ச சர்க்கரை சேர்த்திக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். கண்டிப்பாக ஈக்குவல் அமௌண்ட்ஸ் தான் சேர்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜூசினஸ் நிறையா இருக்கும். இதை வந்து கேக்கில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுறோம். பொதுவாகவே சுகர் சிரப் மட்டும் சேர்த்தா போதும்னு சொல்லுவாங்க, பட் நீங்கள் குளுக்கோஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கடைகளில் கிடைக்கக்கூடிய மாய்ஸ்சரைசிங் வந்து இதில் கிடைக்கும் உங்களுக்கு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் இந்த சிரப் சேர்க்கலாம், அப்போ தான் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும் கேக். மாய்ஸ்சரைசிங்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சிரப்னால் மட்டும்தான். ஸோ நல்லா தாராளமாக சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நல்லா அது உள்ளே இன்கார்பரேட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ உள்ள வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய க்ரீம் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு பட்டர் ஸ்பேட்லாவோ இல்லை உங்ககிட்ட கேக் ஸ்பேட்லா இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபில்லிங் வந்து எவ்வளோக்களவு ஈவனாக இருக்கோ அவ்வளோக்களவு வந்து நீங்கள் அடுத்த லேயர் வைக்கிறப்போ வந்து கேக் பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக ஒரே லெவலில் இருக்கும். ஸோ ஃபில்லிங் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோவும் வச்சுக்கலாம். நீங்கள் ஃபில்லிங் அதிகமாக அதிகமாக உங்கள் கேக்கோட சைஸ் வந்து பெருசாகிட்டே இருக்கும். இது வந்து டைரி ஃப்ரீ க்ரீம் தான். ஸோ டோன்ட் வரி அபவுட் ஹெல்த், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்த ஃபஸ்ட் லேயர் வைக்கிறேன், ஆனால் அதை திருப்பி போட்டு வைக்கிறேன். ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கும். யூஸ்வலாக அதை கட் பண்ணி எடுக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டிங்கன்னா கேக்கும் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதே சமயம் உங்களோட டாப் லேயர் வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்கும். இப்போ அது மேலேயும் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க இந்த குளுக்கோஸ் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். குளுக்கோஸ் சிரப் நிறையா சேருங்க, அது வந்து யூஸ் சேர்ந்துடும் சாகி ஆகிடும் அப்படிங்கிற பயமே வேண்டாம், நிறையா சேருங்க. ஸோ அது மேலே இப்போ நம்ம ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே நம்ம எப்படி கீழே வந்து கேக் லேயரில் வந்து க்ரீம் போட்டோமோ அதே மாதிரி மேலேயும் நம்ம தடவிக்கலாம். ஐசிங் பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கு ஏசி ரூம்லேயோ இல்லை கோல்ட் கிளைமேட்லேயோ இல்லை நைட் டைமில் பண்ணிங்கன்னா சீக்கிரம் உருகாது, பிகாஸ் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சீக்கிரம் உருகிடும். நீங்கள் பட்டர் க்ரீம் இல்லை வேறு மாதிரி ஃபாண்டன்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோவா உருகாது, பட் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பயங்கர சீக்கிரமாக உருகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏசி ரூம் இல்லைனா கோல்டு டைம், அதாவது மழை பெய்கிற அந்த டைமில் வந்து பண்ணிங்கன்னா நல்லா வரும். இப்போ வந்து சைட்ஸ் எல்லாமே வந்து அதே பட்டர் நைஃப் வச்சு நான் வந்து க்ளீன் எட் பண்ணிக்கிறேன். கேக் பண்ணுறதுலே கொஞ்சம் கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா ஐசிங் தான். பர்ஃபெக்டாக ஐசிங் வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஆக வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கேக் அப்புறம் தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஐசிங் ட்ரெயின் ஆகும். ஸோ பொறுமையாக நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஐசிங் பண்ணுங்கள், விடாமுயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் கிறிஸ்ப் ஐசிங் கிடச்சிடும். பட் ஒரியோ கேக்குக்கு நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை, பிகாஸ் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள அந்த கேக் துகள்கள் தெரிகிறப்போ பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் பொறுமையாக ஐசிங் பண்ணுறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். க்ரீம் எடுத்துகிட்டு திருப்பி போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ பெரிய பேக்கராக இருந்தாலும் இந்த ஐசிங்கில் பொறுமையாக செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஐசிங் வரும். ஸோ பார்க்குறவங்களுக்கு ஐசிங் கொஞ்சமாவது புரியணும், இல்லை பிகினர்ஸ்க்கு வந்து ஐசிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பொறுமையாக எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்கேன். உட்காந்து பொறுமையாக ஐசிங் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சைடு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம அலங்காரப்படுத்திக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற நாசில் வந்து பார்த்து கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்குங்க. நான் வந்து ஆல்ரெடி இருந்த ஒரு சின்ன நாசில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த பர்டிகுலர் இது கரெக்டாக வரல. அடுத்து நம்ம இந்த ஹர்ஷி சிரப் யூஸ் பண்ணி மேலே டெக்கரேட் பண்ணலாம். ஸோ சாக்லேட் சிரப் வந்து இந்த மாதிரி மேலே நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே உங்கள் இன்னோவேட்டிவ் தான், உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
ஸோ நீங்கள் அப்படி போட போட கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே சைடில் ஒழுக ஆரம்பிக்கும். ஸோ அது அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் வந்து ஐசிங் பண்ணலாம். இதுக்கு மேலே ஒரு பைப்பிங் பேக் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னா, இது மேலே நம்ம ஓரியோ கேக் வைக்கிறோம், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஓரியோ கேக்குங்கிற ஃபீலிங்கே வரும். ஆக்சுவலி என்னோடய பைப்பிங் நாசில் வந்து சரியில்லை, அதனால எனக்கு கரெக்டாக வரல. இன்னொரு வீடியோவில் பர்ஃபெக்டாக ஒரு நாசில் வாங்கிட்டு அது எப்படி உங்களுக்கு ஐசிங் பண்ணணும்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது மேலே நம்ம ஓரியோ பிஸ்கெட்ஸை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு அது வந்து மேலே ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் அந்த ஓரியோ கேக்கோட லுக் அண்ட் ஃபினிஷ் நமக்கு கொடுக்கும். இப்போ நான் உங்களுக்காக கட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். சாஃப்டாக ஜூஸியாக யம்மியாக இருந்தது ஓரியோ கேக். பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஒரு பிஸ்கெட்டில் செஞ்ச கேக் மாதிரியே இருக்காது, அப்படியே நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய கேக் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு அனுப்புங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க, நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி.